Praise God. Hallelujah. I welcome you all to this morning bilingual service. இந்த காலை நேர இருமொழி ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். So being in the presence of the Lord is the most privileged and delightful experience in our life. தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது மிகவும் அருமையான ஒரு கலிகூரத்தக்கதான ஒரு அனுபவமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. We can enjoy, we can experience many delightful experience in our life, but the being in the presence of the Lord is the most delightful experience in our life. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சந்தோஷ தருணங்களை அனுபவித்திருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே இருப்பது அது மிகவும் ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கிறது. It can be understood by the one who experience this kind of experience. அதை அனுபவித்தவர்களால் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும், இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை. So Christian life is not giving up some negative things and following the positive things. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ தீமையான காரியங்களை உதறிவிட்டு நன்மையானவைகளை தொடர்ந்து போவது அல்ல. It is the negative things should be swallowed by the positive things. இது எப்படி என்றால் தீமையான விஷயங்கள் எல்லாம் நன்மையான விஷயங்களால் விழுங்கப்படுவதற்கு சமானம். If you are giving up something for the sake of God, you may go back again. நீங்கள் தேவனுக்காக ஏதாவது ஒன்றை விட்டு கொடுத்தால் நீங்கள் பின்வாங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. If you are giving up something for God and following him, there is a chance that you can go back until it is exist. That given up things or exist. நீங்கள் தேவனுக்காக ஏதாவது ஒன்றை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏதோ ஒன்றை பின்னாடி நீங்கள் வந்து தேடுற மாதிரி எனக்கே ஒரு நாள் நீங்கள் திரும்ப யூ கேன் கோ பேக் டு the existing the given up things என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க விட்ட விஷயங்களுக்கு நீங்க திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். Until it is exist, அது இருக்கிற வரைய it must be swallowed, அது விழுங்கப்பட வேண்டும். It should not be there, அது அங்க இருக்கவே கூடாது. That negative things, that attractive things should be swallowed by the life. தீமையான கவர்ந்திருக்க கூடிய அந்த விஷயமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். That is what the life of grace, அதுதான் கிருபையினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. The life of law is giving up something for the sake of the Lord, for the love of God. நியாய பிரமாணத்தின் வாழ்க்கையானது தேவனுக்காக ஏதாவது ஒன்றை நான் விட்டு விடுவதை குறிக்கிறது. The life under grace is swallowed the negative things by the positive things. கிருபையில் இருக்கிற வாழ்க்கை என்பது நன்மையான விஷயங்கள் தீமையானதை விழுங்குவதை குறிக்கிறது. In the life of law, under law, the life under law, in the life under the in the life under the law, there will be the negative things, there will be the negative things exist until the death. நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கையிலே தீமையான விஷயங்கள் அங்கே இருக்கத்தான் செய்யும், மரணம் வரும் வரை. Until your death, it will keep on attracting you. உங்களுடைய மரணம் இருக்கு வரை அந்த விஷயங்கள் இருந்து உங்களை கவர்ந்து இழுத்து கொண்டு தான் இருக்கும். Life under grace, கிருபைக்கு உள்ள வாழ்க்கை, it will not exist. அந்த தீமையான விஷயமே இருக்காது. It will be swallowed by the positive, the life. நன்மையான ஜீவனினாலே அந்த தீமையானவை விழுங்கப்படும். That is the life of liberty. அதுதான் சுயாதீனத்தினுடைய வாழ்க்கை. I welcome you all to the life of liberty in this morning in the name of Jesus. சுயாதீன வாழ்க்கைக்கு உங்கள் யாவரையும் வாழ்வதற்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். Before we enter into God's word, let's close our eyes and open our heart. தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் இருதயத்தை திறந்து தேவனை நோக்கி பார்ப்போம். I welcome you Holy Spirit to hover over everybody. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்று நீர் ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டும் என்று நான் வரவேற்கிறேன். Oh, thank you for your presence over here. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறதற்காய் நன்றி. Thank you Lord, you are covering over us. ஆண்டவரே, நீர் எங்களை மூடி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. Let everyone's mind to be connected with you Father. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய சிந்தனையும் உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருப்பதாக. Holy Spirit, this is your age, we want to be connected with you. பரிசுத்த ஆவியானவரே, இது உம்முடைய யுகம், உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Take in charge of this service. ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய கையிலே கொடுக்கிறோம். Bless everyone in present and future. ஆண்டவரே, இப்பொழுதிலும் வருங்காலத்திலும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. In Jesus name, amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah. How many of your
feel delightful in God's presence. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்திலே களி கூறுகிறீர்கள்? This is the age of Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவருடைய யுகமாய் இருக்கிறது. He is the one who guides us, who leads us, who blesses us, who opens our eyes to understand the love of God. அவர் நம்மை வழிநடத்தி நம்முடைய கண்களை திறந்து தேவனுடைய அன்பை புரிந்துகொள்வதற்காக நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். So yield yourself to be connected with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைப்பதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுங்கள். Out of your effort what you do in 1000 years Holy Spirit can do in a fraction of a second. 1000 வருஷம் உங்க முயற்சியில செஞ்சதை பரிசுத்த ஆவியானவர் ஒரு செகண்ட்ல செய்ய முடியும். I welcome you Holy Spirit to bless everyone. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் வரவேற்கிறேன். May the Holy Spirit help us to understand the word of God and receive the blessings and wisdom from God. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. Oh praise God, hallelujah. Hallelujah. Let's read the book of Romans chapter 3 verse 3. ரோமாபிரியருக்கு எழுதினதுபோல் 3 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3:3. What if some did not have faith? Will their lack of faith nullify God's faithfulness? சிலர் விசுவாசியாமர் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? Praise God, hallelujah. Hallelujah. What if some did not have faith? சிலர் விசுவாசியாமர் போனாலும் என்ன? What if? போனாலும் என்ன? That means it is not a considerable one. அது வந்து ஒரு பொருட்படுத்தாத ஒரு விஷயத்தை பற்றி குறிக்கிறது. What if? அப்படி போனா என்ன? If I have 1 million rupees or dollars with me, I want to take you to the coffee shop to have a cup of coffee. You say I don't have any money. I will say, what if you don't have money for a single coffee? I have millions of money with me. என்கிட்ட 10 லட்சம் ரூபா பணம் இருக்கிறப்ப நான் உங்களை ஒரு காஃபி கடையை கூட்டிட்டு போறேன், அங்க போய் என்கிட்ட காசு இல்லை நீங்க சொன்னீங்கன்னா அதனால என்ன என்கிட்ட இருக்குல்ல இவ்வளவு பணம் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? What if you don't have money? உங்ககிட்ட பணம் இல்லனா என்ன என்கிட்ட இருக்குல்ல? Just like that God says, what if you don't have faith? இப்படிதான் தேவன் சொல்றார், உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போனா என்ன? You may not have faith but I have faithfulness. Amen. நீங்கள் விசுவாசியாமர் போனாலும் என்ன, நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். The matter is not how much you have faith, the matter is how much I am faithful. எவ்வளவு விசுவாசம் உங்ககிட்ட இருக்குங்கிறது விஷயம் கிடையாது, நான் எவ்வளவு உண்மையுள்ளவன் என்பதுதான் விஷயம். What if someone or some did not have faith? Will their lack of faith nullify God's faithfulness? சிலர் விசுவாசியாமர் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? The question is, will their lack of faith, will your lack of faith can nullify God's faithfulness? The கேள்வி என்னன்னா, உங்களோட அவிசுவாசம் அவருடைய உண்மையை அவமாக்குமா? Will your lack of faith nullify God's faithfulness? உங்களுடைய அவிசுவாசம் அவருடைய உண்மையை அவமாக்குமோ? That's the question. அதுதான் இங்க இருக்க கேள்வி. What's the answer? அதுக்கு என்ன பதில்? Not at all. ஒரு நாளும் கிடையாது. The answer is not at all. ஒரு நாளும் கிடையாது. Your lack of faith cannot stop God's miracles. உங்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய அற்புதங்களை ஒரு நாளும் தடுத்து நிறுத்த முடியாது. Your limited faith cannot limit God's power in your life. உங்களுடைய குறுகிய விசுவாசம் தேவனுடைய எல்லையில்லா வல்லமையை தடுத்து நிறுத்த முடியாது. My beloved brother and sister, your faith and God's faithfulness, this is what I want to share in this morning. இன்றைய நாளிலே நான் உங்களிடத்திலே பேச விரும்புவது உங்களுடைய விசுவாசமும் அவருடைய உண்மையும். Your faith and God's faithfulness. உங்களுடைய விசுவாசமும் தேவனுடைய உண்மையும். Which is greater, your faith or his faithfulness? எது பெருசு, உங்களுடைய விசுவாசமா இல்ல அவருடைய உண்மையா? The matter the focusing what Bible focus it's not your faith, it's God's faithfulness. வேதம் குறிப்பிட்டு சொல்கிறது என்னவென்றால், உங்கள் விசுவாசத்தை பற்றி அல்ல அவருடைய உண்மையை குறித்து. We must understand the relationship between these two words. இது இரண்டுக்கும் இருக்கிற தொடர்பை நாம் புரிந்துகொள்ள வேண்டும். Then you will not have any guilty conscience that I don't have faith to move the mountain to receive a miracle. You will never say that you don't have faith. உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு ஒரு நாளும் நீங்க சொல்ல மாட்டீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. Until your death you will never say that you
you don't have faith and you are keep on receiving miracles neenga saagravare ungalaala solla mudiyadhu ungalkitta viswasam illaine neenga saagravare arpadangalai petrukonde dhaan irupeen in all the situations ella soolnilaigalilum hallelujah hallelujah in all the situations you will keep receiving god's miracle ella soolnilaigalilum devanudaiya arpadangalai neengal petrukonde dhaan irupeergal when you understand god's character தேவனுடைய குணாதிசயத்தை புரிந்துகொள்ளும் பொழுது faith is not a demanded one here விசுவாசம் என்பது கேட்டு பெற்றுக்கொள்வதுங்கிறது கிடையாது it is not a demand from god இது தேவனிடத்திலிருந்து தேவன் உங்ககிட்ட கேக்குற விஷயம் கிடையாது sorry to say this keep your heart strong god doesn't demand faith நீங்க இதயத்தை திடமா வச்சுக்கங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் தேவன் உங்களை விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கேட்கறது கிடையாது if he demands faith from you this verse should not be in bible அவர் உங்ககிட்ட இருந்து விசுவாசத்தை கேட்டார்னா இந்த வசனம் வேதத்துல இந்த இடத்துல இருக்காது what if போனாலும் என்ன what if you don't have faith what if you don't have faith சிலர் விசுவாசியாமர் போனாலும் என்ன what if you don't have faith உங்ககிட்ட விசுவாசம் இல்லனாலும் என்ன or what if you have lack of, you are you do not have faith உங்களிடத்திலே விசுவாச குறைச்சலோ அல்லது விசுவாசமோ இல்லாமல் போனாலும் என்ன your lack of faith cannot nullify god's faithfulness உங்களுடைய விசுவாச குறைச்சல் தேவனுடைய வல்லமையை அவமாக்காது let's go deeper into this verse இந்த வசனத்திற்கு உள்ளாய் நாம் ஆழமாய் போவோம் so faith and faithfulness விசுவாசமும் உண்மையும் which is the origin whether my faith or his faithfulness எது ஆதியிலே உண்டானது என்னுடைய விசுவாசமா அல்லது அவருடைய உண்மையா before I have faith he was faithful எனக்கு விசுவாசம் வரதுக்கு முன்னாடியே அவர் உண்மையுள்ளவராய் தான் இருக்கிறார் he is not faithful because I have faith I have faith because he is faithful நான் விசுவாசமா இருக்கிறதுனால அவர் உண்மையுள்ளவராய் இல்லை அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் நான் விசுவாசமா இருக்கிறேன் ஆமென் 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 again I want to say I don't have faith because he is not faithful because I have faith he is not faithful because I have faith நான் விசுவாசமா இருக்கிறதுனால அவர் உண்மையா இருக்கிறது கிடையாது faithfulness is his character உண்மையா இருப்பது அவருடைய குணாதிசயம் because he is faithful I have faith on him அவர் உண்மையா இருக்கிறபடியால் அவர் மேல் நான் விசுவாசமா இருக்கிறேன் so god doesn't move on the basis of my faith he moves on the basis of his faithfulness only என்னுடைய விசுவாசத்தை சார்ந்து தேவன் இயங்கவில்லை அவருடைய உண்மையை சார்ந்து தேவன் இயங்கிக் கொண்டிருக்கிறார் he is faithful in his word அவர் தேவன் இந்த உலகத்திலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் he is faithful in every move in his every word அவர் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் so bible says what bible comes to say god doesn't move on the basis of my faith he moves on the basis of his faithfulness only vedam enna solla varugirad endral ennudaiya viswasathai saarndalla avarudaiya unmaiyai saarndhe the focusing point the focusing point of the bible is not my faith it is his faithfulness vedathile kurippidapada vendiya vishayam ennudaiya viswasam illa avarudaiya unmai the more you study about faith you will not have faith endha alavukku neenga viswasatha நிறைய படிக்கிறீங்க நிறைய படிக்கிறீங்களோ உங்களுக்கு விசுவாசம் இருக்காது அதனால only because of that you will not you cannot increase your faith the level of faith விசுவாசத்தை நிறைய படிக்கிறதுனால உங்களுக்கு விசுவாசம் ஏற போறது கிடையாது the more you study about his faithfulness Amen. The faith will increase automatically எந்த அளவுக்கு அவருடைய உண்மையை நீங்கள் படிக்கிறீர்களோ உங்களுடைய விசுவாசம் தானாகவே ஏறும் focus your mind on his faithfulness shakarabala diranana அவருடைய உண்மையின் மேல் நிலைத்திருக்கிறார் come on hallelujah hallelujah focus on his faithfulness he is faithful he was faithful to abraham he was faithful to isaac he was faithful to jacob he was faithful to everyone to whoever receive his word receive his word in bible avarudaiya unmaiyin mel neengal nokkama irungal avar endalavukku abraham isaac jacob ennudaiya vaalkaiyile unmaiya irundar endrai kurithu neengal gavanamai irukka vendum he is faithful that's the matter அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் அதான் விஷயம் even my lack of faith itself cannot nullify his faithfulness என்னுடைய அவிசுவாசம் ஒரு நாளும் அவருடைய விசுவாசத்தை அவருடைய உண்மையை அது பொய்யாக்காது hallelujah hallelujah how many of you are being under the bondage of the so called preachings or wrong teachings which are connected with faith எத்தனை பேர் வந்து விசுவாசம் என்கிற ஒரு
போலியாக சொல்லப்படுகிற ஒரு ஒரு தவறான போதனைக்கு கீழே இருக்கிறீங்க. If you don't have faith on me, that is not your mistake, that's my mistake. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது உங்க தப்பு கிடையாது, அது என்னோட தப்பு. I must make you to believe me. உங்களை நம்ப வைக்கிறது என்னோட வேலை. If I am always unfaithful, then I will demand faith from you. How is it possible? நான் உண்மை இல்லாதவனா இருந்துட்டு உங்ககிட்ட நீ என்கிட்ட உண்மையா இரு விசுவாசமா இருந்தா எப்படி அது முடியும்? Your faith, it will be connected with my faithfulness. என்னுடைய உண்மையை சார்ந்து தான் உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். So the foundation of my faith is God's faithfulness. என்னுடைய விசுவாசத்தின் அடித்தளம் அவருடைய உண்மை. So concentrate on the foundation. எனவே நாம் அடித்தளத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். So be connected with his faithfulness. நாம் அவருடைய உண்மையிலே நாம் அவர் அதை நாம் நோக்கமாக இருக்க கடவோம். When you go through the Bible, you can see most of the people, they did not believe God, but God was faithful. தேவன் உண்மையுள்ளவராக இருந்த போதிலும் வேதத்திலே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவரை நம்பல. Why Bible is asking, demanding faith from you means I was all the ways of the history, I was faithful to the to my people, so you can believe me. That's what God is demanding. Yen vedathil viswasam perusa sollapattirukna na ella kaalagattam yen edhirpaarkapadugirad endral naan ella kaalagattangalilum naan unmaiya irukiren enave enmel viswasama irungal endru. So my beloved brother and sister, your lack of faith cannot stop the miracles and blessings and promises which are going to be fulfilled in your life. எனவே என கர்மையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அவிசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற போகிற அற்புதங்களையும் வல்லமையையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தடைப்படுத்த முடியாது. When you understand this, இதை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா the faith automatically developed. உங்களுடைய விசுவாசம் தானாக அது வளர ஆரம்பிக்கும். You can receive your miracles even through their teachings also. அவங்களுடைய உபதேசத்திலும் கூட நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஃபெய்த் இருந்தா தான் வாங்க முடியும்ன்றல. அது வழியா தான் போனோம்னா ஃபெய்த் இல்லாட்டினாலும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லும் போதே உனக்குள்ள அந்த ஃபெய்த் வந்து நீ அந்த ரூட்ல போய் அந்த ரூட்லயும் வாங்கிடுவ, ரெண்டு ரூட்லயும் பாஸ் ஆயிடுவ. ஆமென். So my beloved brother and sister, so something somewhere we committed mistakes in faith teachings. கிரு விசுவாச போதனையில எங்கயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. We committed mistakes somewhere. எங்கயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். That is, we missed to focus God's faithfulness and we focused on our faith. அவருடைய உண்மையை கவனிக்காமல் நம்மளுடைய விசுவாசத்தின் அளவை நாம் கவனிக்க ஆரம்பித்து விட்டோம். So Bible here compares your faith and God's faithfulness and it asks a question, which is greater. இங்கே வேதம் நம்மளுடைய விசுவாசத்தையும் அவருடைய உண்மையும் ஒப்பிட்டு பார்க்கவில்லை, எது பெரிதென்று ஒப்பிட்டு பார்க்கிறது, எது பெருசு நம்மளுடைய விசுவாசமா அல்லது அவருடைய உண்மையா என்று கேட்கிறது. Not our faith but his faithfulness. நம்மளுடைய விசுவாசம் இல்ல, அவருடைய உண்மையே பெரிதானது. Adam, he committed mistake. ஆதாம் ஒரு தவறு செய்தான். He did a sin. அவன் பாவம் செய்தான். He did not believe God's word. அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை. And he ate the fruit and he fell into the sin world. அவன் கனியை புசித்து பாவ உலகத்திலே விழுந்து விட்டான். Adam did not have faith. ஆதாமுக்கு விசுவாசம் கிடையாது. But the heavenly father was faithful. ஆனால் பரலோக தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். Immediately he uttered a promise that my son will deliver these people from all this sin. உடனே அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், என்னுடைய குமாரன் உங்களை எல்லா பாவங்களிலும் இருந்து விடுதலை ஆக்குவார் என்று. This promise came because Adam was faithful. இந்த 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 வாக்குத்தத்தமானது ஆதாமோட உண்மையை பார்த்தா வந்துச்சு. ஆதாமுடைய விசுவாசத்தை பார்த்தா வந்தது. This promise came because did the promise come because Adam had faith? ஆதாம் விசுவாசமா இருந்ததனாலயா இந்த வாக்குத்தத்தம் வந்தது? It didn't come because Adam had faith,
it came because God was faithful. ஆதாம் விசுவாசமா இருந்ததனால இந்த வாக்குத்தத்தம் வரவில்லை. தேவன் உண்மையா இருந்ததனால இந்த வாக்குத்தத்தம் வந்தது. As a creator, as a savior, as a father, he was faithful to redeem his people. ஓ சிருஷ்டிகராய் ஒரு தகப்பனாய் ஒரு மீட்பராய் இருந்து என் ஜனங்களை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்திலே தேவன் இந்த உண்மையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். As a preacher, God is feeding me not because I have faith, because he is the one who called us. He is faithful because he is the one who called us. ஒரு போதகனாய் இருந்து தேவன் என்னை போஷிக்கிறார் என்றால் அது என்னுடைய விசுவாசத்தை சார்ந்தல்ல. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கும் பட்சத்தில் அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். This is not the statement to me only, it is to you only, to you also. வருகிற வார்த்தை இல்லை, இது உங்களுக்கும் வருகிற ஒரு வார்த்தை. It is not because you have faith, it is because he is faithful, the one who called you. இது உங்களுக்கு நீங்க விசுவாசம் இருக்கீங்கங்கறதால இல்ல, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதற்காக தான். You may think about yourself that I am praying, I am giving up something for God, I am taking fasting, and you may say that even you may say that I have faith on God. Nothing, not at all. நீங்க சொல்லுனா நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், ஏன் நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூட சொல்லலாம். ஆனால் அது ஒரு நாளும் காரியத்துக்காகாது. It is not because you did something, it is not because you have faith. Even if you say that you have faith, the faith, he is the author of your faith. நீங்க ஏதோ ஒன்னு செஞ்சீங்க இல்ல உங்களுக்கு விசுவாசம் இருக்குங்கிறது விஷயமே கிடையாது. ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவர் தேவனாய் இருக்கிறார். Even if you say that you have faith, you are not author of the faith, he is the author of faith. உங்களுக்கு விசுவாசம் இருக்கு நீங்களே சொன்னாலும் அந்த விசுவாசத்தை துவக்கினவர் நீங்கள் அல்ல, தேவனே அந்த விசுவாசத்தை துவக்கினவர். By grace through faith you got salvation. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். By grace, கிருபையினாலே, through faith, விசுவாசத்தை கொண்டு. Through faith means the faith was handled by the grace. விசுவாசத்தின் மூலமாய் என்றால் கிருபையானது விசுவாசத்தின் மூலமாய் அது செயல்படுத்தப்பட்டது. The grace handled faith. கிருபை விசுவாசத்தை செயல்படுத்தினது. The faith, the grace only handled the faith to save you. கிருபை மாத்திரமே விசுவாசத்தினாலே செயல்படுத்தப்பட்டு உங்களை ரட்சித்தது. It is not your faith and God's grace, it is God's grace and he operate the faith in you and he saved you. இது உங்களுடைய விசுவாசம் கிடையாது, தேவனுடைய கிருபையினாலே உங்களிடத்திலே உண்டாக்கப்பட்ட விசுவாசம் உங்களை ரட்சித்தது. Excellent, praise God, hallelujah. Amen. So the faith is not your faith, the faith is it is the weapon handled by the grace. விசுவாசம்ங்கிறது இப்ப உங்களோட விசுவாசம் கிடையாது, கிருபை என்கிற ஆயுதத்தினாலே உருவாக்கப்பட்ட ஒரு விசுவாசம். So we can read this verse like this. இந்த வசனத்தை நாம் எப்படி வாசிக்கலாம்? By grace, கிருபையினாலே, through the faith which is started or begun by him, அவருடைய அவர்னாலே தொடங்கப்பட்ட விசுவாசத்தின் மூலமாய் I am saved. நான் ரசிக்கப்பட்டேன். Hallelujah. Hallelujah. So who you are then? நீங்க யார் இப்ப? Nothing. ஒண்ணுமே கிடையாது. You are nothing. ஒண்ணுமே கிடையாது. You are connected with no you are not the reason of any blessing in your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. You are not at all connected with any blessing of your life, even a pen or a pencil. உங்க வாழ்க்கையில இருக்கிற even ஒரு பேனா பென்சில் கூட அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க சொந்தக்காரர் கிடையாது. He is the author and the reason of all blessing of our mind. எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணர் அவரே. New covenant doesn't demand anything like the old covenant expects. பழைய ஏற்பாடானது எதிர்பார்ப்பது போல, பழைய ஏற்பாடு எதிர்பார்ப்பது போல, புதிய ஏற்பாடு எதையுமே உதய உடன்படிக்கையானது எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. Demanding that much as the old testament expect. பழைய உடன்படிக்கை கேட்கிறது மாதிரி புதிய உடன்படிக்கை எதுவுமே பெருசா கேட்கிறது கிடையாது. Only one thing is the most demanded thing, that is faith. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படினா விசுவாசம். But even the faith is nullified. விசுவாசமே இந்த இடத்துல ஒன்றும் இல்லை அப்படினு சொல்லிருச்சு. What if you don't have faith? நீங்கள் விசுவாசியாமல் போனாலும் என்ன? What if? போனா என்ன? What if?
Come on, say, what if? சொல்லுங்க எல்லாரும். What if you don't have faith? என்கிட்ட விசுவாசம் இல்லாம போனா என்ன? What if you don't have faith? முடியா விசுவாசம் இல்லாம போனா என்ன? Your lack of faith cannot nullify my faithfulness. Yeah. என்னுடைய அவிசுவாசம் அவருடைய உண்மையை ஒரு நாளும் அவமாட்டாது. He is the Almighty God and he is the origin and he is the perfect. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறது. He is the beginning and he is the end. அவர் ஆதியும் அந்தமும் உள்ளவராய் இருக்கிறார். We are just a creatures. நாம் எல்லாம் சிருஷ்டிகள். We are not a creator. நாம் சிருஷ்டிகர் கிடையாது. If I think something, he is the reason of my thinking. ஏதாவது நான் ஒன்ன யோசிச்சனா அந்த யோசனைக்கு காரணமே அவர்தான். If I desire something, he is the reason of that desire. நான் ஏதாவது ஒன்ன ஆசைப்படுறனா அந்த ஆசைக்கு காரணமே அவர்தான். If I wish to pray, he is the reason of my wish. நான் ஜெபிக்க ஆசைப்பட்டனா அந்த ஆசைக்கு காரணம் அவர்தான். Fasting, he is the reason of my strength. நான் உபவாசிக்க ஆசைப்படுகிறேன் என்றால் என் உபவாசத்தின் பலன் அவரே. If I read Bible, he is the reason of my knowledge. என்னுடைய வேத வாசிப்பின் ஞானம் அவரே. If I know something from Bible, he is the reason of my wisdom. வேதத்திலிருந்து ஏதாவது ஒன்ன கத்துக்கிட்டனா அதற்கு ஞானம் கொடுப்பவர் அவரே. Don't be dared to say that you are something in God's presence. நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் போய் நின்னு நான் ஏதோ ஒன்னு சொல்ல நீங்கள் தைரியமாய் இருக்க கூடாது. I am nothing, Father. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. What if I don't have faith? நான் விசுவாசியாமல் போனாலும் என்ன? The major demand is faith. It is rather than holiness. இது பரிசுத்தத்தை விட மிக அதிகமாக கேட்கப்படுற விஷயம் விசுவாசம். Because by faith only you become righteous. ஏனென்றால் விசுவாசத்தின் மூலமாய் தான் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். So it is a more powerful word. Faith is the most powerful word in New Testament. விசுவாசம் என்பது புதிய ஏற்பாட்டிலே மிகவும் வல்லமையான ஒரு வார்த்தை. More powerful than holiness, than righteousness, than everything else. நீதி, பரிசுத்தம் இவை எல்லாவற்றையும் விட விசுவாசம் மிகவும் வல்லமையான ஒரு வார்த்தை. This is the most powerful demand. அது மிகவும் வல்லமையாய் அது கேட்கப்படுகிற ஒரு விஷயம். But Paul asked here, what if you don't have faith? ஆனா பவுல் இங்க சாதாரணமா சொல்றார், விசுவாசம் இல்லனா என்ன? I can do it like this. What even if you don't have faith? விசுவாசம் உங்ககிட்ட இல்லாம போனா என்ன? What even if you don't have விசுவாசமே இல்லாம போனா என்ன? விசுவாசமே இல்லாம போனா என்ன? His faithfulness. அவருடைய உண்மை. அச்சா. His character. அவருடைய குணாதிசயம். Oh, his personality. அவருடைய ஆழ்தத்துவம். That is the attracting one. அதுதான் கவர்ந்திருக்க கூடிய ஒன்று. His personality. அவருடைய ஆழ்தத்துவம். One of his personality is faithfulness. அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று உண்மை உள்ளவர். Can you believe that God is faithful in your life, in every word of in your life? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? If you utter a word, he will fulfill in your life. நீங்க ஒரு வார்த்தை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் செய்து முடிப்பார். Just leave everything. Don't bound yourself with some so-called doctrines. ஏதோ ஒன்ன பிடிச்சிட்டு நீங்க உட்கார்ந்திருக்காதீங்க. சிலர் எப்பவுமே பாருங்களேன் திருப்தி இல்லாம பயன் அதை செயல் இவனுடைய ஆழ் மனதில் இருக்கும். In his subconscious. அவனுடைய ஆழ் மனதில் ஏதோ so-called laws and legalistic preaching is will be dancing always. அவனுடைய ஆழ் மனதில் ஏதோ ஒரு ஒரு நியாயப்பிரமாண பிரசங்கம் உள்ள உட்கார்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். ஆடிக்கிட்டே இருக்கும். It will controlling him from his subconscious. உள்ளுக்குள்ள இருந்து அவன் அப்படியே வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கும். That was Bible says in the deep there was darkness. இதை தான் வேதம் சொல்கிறது. ஆழத்திலே இருள் இருந்தது. Which is called deep. இதுதான் ஆழம். ஆழத்தை குறிக்கிறது. What's meant by deep? ஆழம் என்றால் என்ன? Deep means subconscious. ஆழம் என்பது உங்களுடைய உள்ளார்ந்த மனது. It will not be in your conscious. அது உங்களுடைய நினைவிலே அது இருக்காது. Conscious is a RAM. Like a RAM. Conscious என்பது ஒரு RAM போரி, கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு RAM மாதிரி. But subconscious is the hard disk. Subconscious உள்ளார்ந்த மனது என்பது hard disk போல. All the things it may not be in RAM when it is in process. அது வேலை நடந்துக்கிட்டு இருக்கப்ப RAM-ல இருந்து எல்லா விஷயங்களும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. It will be something only will be there which is on the process. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நடக்கறப்ப மட்டும் தான் RAM உட்காகிட்டே இருக்கும். அத ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் RAM-ல இருக்கும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் RAM-ல இருக்கும். வேலை பாத்துக்கிட்டே இருக்கும். But in hard disk, ஆனால் அந்த உள்ளுக்குள்ள இருக்க hard disk-ல every positive, nasty and negative things will be there. எல்லா குப்பையும் உள்ள இருக்கும். That is the hard disk. அதுதான் வந்து hard disk. So the subconscious is the hard disk. உள்ள உங்களுடைய உள்ளார்ந்த மனது தான் அந்த hard disk. The conscious is a RAM only. RAM குறிக்கிறது உங்களுடைய நினைவு. RAM may be using some softwares or something else. Some what's that
அது உங்களை உள்ளுக்குள்ள உட்கார்ந்து ஏக்கிக்கிட்டு இருக்கு. It will always saying that you cannot receive anything from God because you have to fulfill many things. நிறைய விஷயங்களை நீ செஞ்சாதான் தேவனிடத்துல இருந்து வாங்கிக்க முடியும். நீ எதையுமே செய்யலன்னு. But God's word it travels into the deep area of my conscious. தேவனுடைய வார்த்தையானது ஆழங்களுக்குள்ள செல்லக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கு. Break the mountain. எல்லா பர்வதங்களையும் உடைக்கும். As a dynamite it breaks the mountain. ஒரு வெடி பர்மலைய உடைக்கிற மாதிரி எல்லாவற்றையும் உடைக்கும். And it says what if you don't have faith my son? விசுவாசம் இல்லாமல் போனாலும் என்ன? My faithfulness is there. என்னுடைய உண்மை இருக்கிறது. Adam was not did not have faith but God was faithful. ஆதாம் உண்மையுள்ளாதவனாய் விசுவாசம் இல்லாதவனாய் இருந்தான் ஆனால் தேவன் உண்மையுள்ளவனாய் இருந்தார். What about Abraham the father of faith? ஆபிரகாமை குறித்து பார்த்தால் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். Who is he? He is called as a father of faith. I don't have any idea about that. அதை பொறுத்து எனக்கு எந்த ஒரு ஒரு சிந்தனையும் இல்லை. But we are calling that he is the father of faith. நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று. Bible doesn't say he is the father of faith. He is the father of believers. வேதம் ஒன்றும் அப்படி சொல்லவில்லை. அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று வேதம் சொல்கிறது. Not விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசத்தின் தகப்பன் அவர்தான். இவர் விசுவாசிகளின் தகப்பன். Amen. So the father of faith didn't have faith and married what's his name Hagar. தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஒருவரே விசுவாசம் இல்லாம என்னதான் பேசி இருந்திருப்பாங்க. I think that heavenly father may say like this might have said like na nenikiren paraloga pidha ipdi kuda sollirukalam. What if Abraham did not have faith? Ave viswasikkalanaala enna his unfaithfulness will not nullify my faithfulness. Avanudaiya avishwasam ennudaiya unmaiyai oru naalum avamaakkaadhu. God moved in Abraham's life not on the basis of Abraham's faith but on the basis of his faithfulness. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வைத்து தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யவில்லை. அவருடைய உண்மையை வைத்தே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தார். Many times Abraham refused to believe God. அநேக தடவை தேவனுடைய வார்த்தையை ஆபிரகாம் நம்ப மறுத்தான். But God was faithful. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். He gave Isaac to him. அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். It is not because Abraham was faith. Abraham had faith because God was faithful. அது வந்து ஆபிரகாம் விசுவாசமா உள்ளவனுக்காக கொடுக்கல. தேவன் உண்மையுள்ளவராய் இருந்ததினாலே கொடுத்தார். Then what about Isaac? ஈசாக்கை எப்படி? Then what about Jacob? யாக்கோபு எப்படி? Oh, they were not to the point of his expectation. அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு இவங்க யாருமே ஒத்து வரல. They may have little faith somewhere. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் இருந்திருக்கலாம். நான் பேனா கொடுத்தேன், பென்சில் கொடுத்தேன், வீட்டை விட்டு வந்தேன். That's all. The limited but it is not up to his expectation. அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அது வரல. But God complete his plan in their life. ஆனால் தேவன் அவருடைய முழு திட்டத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தார். Because he is the God of faithfulness. ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவன். என் வாழ்க்கையில அவர் அதன் அடிப்படையில் தான் வேலை பார்க்கிறார். ஆமென் ஆமென். Even in my life he moves on the basis of his faithfulness. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் அதன் அடிப்படையில் தான் எல்லா கிரியைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். Praise God. Amen. If God wants to give you some gift, for example, if God wants to give you some gift, தேவன் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கறான்னு நினைச்சிட்டார்னா, gift means spiritual gift, ஒரு ஆவிக்குரிய வரத்தை கொடுக்கறன்னு நினைச்சிட்டார்னா, no, I should not have uttered this word. I come in this way. You admire some gift. நீங்க ஏதோ ஒரு வரத்தை பார்த்து ரொம்ப ரசிக்கிறீங்க.
then you start asking for the gift. நீங்க அந்த வரத்துக்காக தேவனிடத்துல கேக்குறீங்க. Then God gives that gift to you. தேவன் அந்த வரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. You may say that because I asked God, because I wish God gave to me. நீங்க சொல்லலாம் நான் கேட்டேனே கர்த்தர் எனக்கு இத கொடுத்தாரு. But the original plan. ஆனா உண்மையான திட்டம் என்னன்னா God already planned to give this gift. தேவன் ஏற்கனவே உங்களுக்கு அந்த gift-அ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். He wants to induce your desire. உங்களுடைய ஆசையை அவர் தூண்டி விட்டார். So he make the situation to meet you to that person. எனவேதான் அவர் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி அந்த நபரை சந்திக்க வச்சாரு. Then you will have the desire. உங்களுக்கு அப்புறமா ஆசை வந்துச்சு. Then you will ask, he knows, he will ask. அவருக்கு தெரியும் நீங்க கட்டாயம் ஆசை வந்தேனே கேப்பீங்க. Then according to the word of I will give. நான் தேவனுடைய வார்த்தையின்படி நான் கொடுத்துட்டேன். Everything is under God's plan. எல்லாமே தேவனுடைய முன்குறித்த திட்டமாய் இருக்கு. It is not because I wish to have this gift, because it is because he wished to give this gift. He make the desire in you. Na aasapattadanal anda parisu anda varam enakku kidaikavillai avar aasaippattu enakku kudukka vendum endru anda aasai ennidathilirundu uruvaakkinaar. I like prosperity. எனக்கு ஐஸ்வர்யம் பிடிக்கும். So I start asking prosperity. நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யத்தை கேக்குறேன். Then I receive prosperity. நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். It is not because I wish I received. நான் ஆசைப்பட்டதனால நான் பெற்றுக்கொள்ளல. It is because he wish, he made me to wish. அவர் ஆசைப்பட்டதனால என்னை அதை குறித்து ஆசைப்பட வைத்தார். அவ்வளவுதான். அப்படியே எந்திரச்சு வீட்டுக்கு போயிட்டு காணிக்கை போட்டு போய் கும்முன்னு வந்து இந்த நாளை கழிங்க, கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். What if you don't have faith? நீங்கள் விசுவாசியாமற் போனாலும் என்ன? What's the title of today's message? இன்றைய நாளின் தலைப்பு என்ன? செய்தியின் தலைப்பு என்ன? வாட்யா? என்னையா? வாட்யா? வாட்யா if you don't have faith? விசுவாசம் இல்லனா என்னையா? Your unfaithful, your lack of faith cannot nullify my faithfulness. உன்னுடைய விசுவாசம் என்னுடைய உண்மையை ஒரு நாளும் அவமாக்காது. Today whatever miracles should be happen in my life will be happen because he is faithful. இன்றைய நாளில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் கட்டாயம் நடந்தே தீரும். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். Even if I don't have faith. எனக்கு விசுவாசமே இல்லனாலும் பரவாயில்லை. That is what faith. அதுதான் faith. விசுவாசம் இல்ல, நீ எப்படி சொல்லலாம்? விசுவாசமே இல்லாட்டா நடக்கணும்னு சொல்றானா? ஆமென். அவனை விட வலுவான விசுவாசம் அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். இந்த மதுரைக்குள்ள விசுவாசமே இல்ல எனக்கு செய்வான் ஒருத்தன் நினைச்சான்னு வச்சுக்காங்களேன், அவன் தான் மதுரையில் அதிகமான விசுவாசம் உள்ளவன். முத அவனுக்கு செஞ்சுட்டு தான் அடுத்து அடுத்த இலைக்கு வருவார். Are you ready to say that? என்னுடைய அவிசுவாசத்தினால் ஒரு நாளும் அவமாக்கப்பட மாட்டான். Not only in Old Testament heroes. பழைய ஏற்பாடு தலைவர்கள் மாத்திரமல்ல, தலைவருடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, even in New Testament heroes. புதிய ஏற்பாடு தலைவர்களின் வாழ்க்கையிலும் கூட many time they failed to believe God. நிறைய தடவை அவங்க தேவனை விசுவாசிக்க அவர்களால முடியல. But God was faithful. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். Paul said, you take the shield of faith. விசுவாசத்தின் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்னார். But he said, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு கற்று போயிட்டு ஆனாலும் தேவன் எங்களை காப்பாற்றினார். அதே போல தான் சொன்னார், நாங்க பிழைப்போமா இல்லையானே எங்களுக்கு தெரியாது. The one who preached about faith, he did not have faith. But God was faithful. Amen. Amen. விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்த பவுலே விசுவாசம் இல்லாமற் பேசினான். ஆனால் தேவன் உண்மை உள்ளவராய் வாட்யா வாட்யா வாட்யா. My faith is just like a toy in his sight. நம்மளுடைய விசுவாசம் அவர் பார்வையில் சும்மா ஒரு பொம்மை மாதிரி. It is a dummy gun. அது வந்து என்ன சொல்றது, ஒரு வெத்து துப்பாக்கி. Just believe it, it will operate in you. நீங்க நம்புங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில கிரியேட். ஓ ரமானா ஷக்குரே பலாதியாங்க. He is faithful. That is what faith, my son, my beloved brothers. அவர் உண்மையுள்ளவர், அதுதான் விசுவாசம். வேற என்ன விசுவாசம்னா? சைனால இருந்து தனி ப்ராடக்ட் அது. இவன் என்ன நினைச்சிருக்கான், இது விசுவாசம்னு ஒரு ப்ராடக்ட், ஃபெய்த்ஃபுல்லா இன்னும். அவர் நல்லவர் சார். Amen. அதான் சார் விசுவாசம். Amen. அவ்வளவுதான் faith. Amen. The faith, the product faith, it comes from his faithfulness to me. விசுவாசம் என்கிற ஒரு ஒரு product ஆனது அவருடைய உண்மையிலிருந்து தான் வருகிறது. So what's the bottom line of my message? என்னுடைய செய்தியின் முக்கியமான விஷயம், above all, எல்லாவற்றிற்கும் மேலாக, above all things, எல்லாவற்றிற்கும் மேலான, God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். You may be unfaithful, but he cannot refuse himself. நீங்க விசுவாசம் இல்லாம போனாலும் என்ன, அவர் ஒரு நாளும் தன்னுடைய உண்மையை விட்டு கொடுக்க மாட்டார். He is faithful. அவர் உண்மை உள்ளவர். How many of you bite the dog which bites you? எத்தனை பேர் நீங்க வாங்குற நாய் உங்களை கடிச்சு
கடிச்ச நாயை திரும்ப கடிப்பீங்க. You'll bite it back. எத்தனை பேர் எத்தனை பேர் வந்து நாய் உங்களை கடிச்சா நீங்க திருப்பி போய் கடிப்பீங்க? Will you do it? நீங்க செய்வீங்களா? If you don't do it, God will not do it. நீங்க செய் நீங்க செய்யலனா அவர் செய்ய மாட்டார். He will not act according to what the dog reacts. நாய் செய்யறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஒன்னு செய்ய மாட்டீங்க. Because you are the higher creation. Just like that, he is the higher creature. He will not act according to your act. உங்களுடைய கிரியை சார்ந்தவர் ஒரு நாளும் கிரியை செய்ய மாட்டார். அப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தா பனியனையும் டவுசரையும் உருவிட்டு தான் நம்மளை விட்டுருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பேண்ட் சட்டையோடு உட்காந்துருக்கோம்னா ஒரே ஒரு காரணம், God is faithful. Amen. The loving father. It is not because of my righteousness. என்னுடைய நீதியை பொறுத்தல்ல, அவருடைய அன்பை பொறுத்து. So not on my faith but on his faithfulness. என்னுடைய விசுவாசத்தை பொறுத்தல்ல, அவருடைய உண்மையை சார்ந்து. This message will not reduce your faith. இந்த செய்தி உங்க விசுவாசத்தை குறைக்காது. It looks like diminishing the faith, the word faith. இந்த செய்தியானது விசுவாசங்கற வார்த்தையை குறைக்கிற மாதிரி தெரியலாம். But in fact it increases the level of faith in you. உண்மையிலே சொல்லப்போனா இப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் அளவு கூடி இருக்கிறது. So if the church keep preaching about God's faithfulness rather than preaching faith, the church would have been increased in faith level. சபையானது விசுவாசத்தை குறித்து போதிக்காமல் அவருடைய உண்மையை குறித்து போதித்திருந்தால் சபையினுடைய விசுவாசம் ஏதோ அளவுக்கு முன்னேறி இருக்கும். But church committed a mistake and he start preaching about faith rather than preaching his faithfulness. அவருடைய உண்மையை குறித்து பேசாமல் விசுவாசத்தை குறித்து சபையானது இன்றைய நாட்களிலே பேச ஆரம்பித்தது. It is not wrong, it is the output, the reality of faith. To study the reality of faith, it's good. இது விசுவாசத்தின் தன்மையை குறித்து படிக்கணும் அப்படினா இது நல்ல விஷயம் தான். You can study the reality of faith, but you cannot be the author of faith. விசுவாசத்தின் தன்மையை குறித்து நீங்க படிக்கலாம், ஆனால் விசுவாசத்தின் ஆக்கியோனாய் நீங்கள் ஒரு நாளும் ஆக முடியாது. சார், ஒரு டிவி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் நீங்க படிச்சுக்கலாம் சார், ஆனா டிவியை வாங்கி தரது அவ்வளவுதான் சார் வாங்கி தரணும். ஆமென். Where it started to understand that he is faithful. எங்க இது ஆரம்பிக்குதுனா அவர் உண்மை உள்ளவர் என்பதை நம்புவதன் மூலமாய். So Paul here says two words, not at all, never. He used these two words. பவுல் இங்கே இரண்டு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், ஒரு நாளும் அல்ல, நீங்கள் இல்லாமல் போனாலும் என்ன. Not at all and never, two words he used. Come, let us read verse 3 and 4. What if some did not have faith? Will their lack of faith nullify God's faithfulness? Not at all. Underline the word, not at all. Then. Let God be true and every man liar. Every man is a liar, including Abraham, Isaac, Jacob, Paul, Peter, John. Everybody is a liar. We cannot believe them. Always they will have faith. But God is always faithful. Amen. அவர்கள் விசுவாசமுள்ளவர்களாய் கூட இருக்கலாம், ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசம் இல்லாதவர்களாய் கூட இருக்கலாம், ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். The Bible says everybody is liar. வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் பொய்யன் என்று. Let's read. As it is written, so that you may prove right when you speak and prevail when you church. எழுதியிருக்கிறபடி நீர் உம்முடைய வசனங்களின் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி. But if our righteousness, unrighteousness brings out God's righteousness more clearly, what shall we say? Can you understand this word? Our unrighteousness, it brings out his righteousness. நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? Can you understand? புரியுதா? My righteousness is bringing out his righteousness. Bible doesn't say like that. My unrighteousness, Adam's unrighteousness, it brought out God's faithfulness.
நம்மளுடைய நீதி தேவனுடைய நீதியை கொண்டு வந்துச்சு நீங்க சொல்லல, நம்மளுடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன? சார் சார், ஒரு நாயை நீங்க மெதுவா அடிச்சாலும் அது நாய் மாதிரி தான் கத்தும், அதை இழுத்து அடித்தாலும் நாய் மாதிரி கத்தும், எப்படி அடித்தாலும் நாய் மாதிரி தான் கத்தும், அதை கொலை செஞ்சால் கூட நாய் மாதிரி தான் கத்தும். ஏன்னா நாய் நாய் மாதிரி தான் கத்தும். சிங்கம் பிடிபடுறதுக்கு முன்னாடியும் உரிமை தான் செய்யும், பிடிபட்டாலும் சிங்கம் சிங்கமாக தான் இருக்கும். அது மாதிரி God is love. தேவன் அன்பா இருக்கிறார். அது நீ ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாலும் அவர் லவ் தான், நீ ஃபெய்த்ஃபுல்லா இல்லாட்டாலும் அவர் லவ் தான், நீ எப்படி அடிச்சாலும் அவர்கிட்ட இருந்து லவ் மட்டும்தான் வெளியே வரும், அது மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து வெளியே வரும். ஒரு ஒரு பஞ்சை நீ மாம்பழத்தில் புழிஞ்சு மாம்பழத்தில் முக்கிட்டு மாம்பழ ஜூஸில் முக்கிட்டு வெளியே எடுத்தா அதை புழிஞ்சா என்ன வரும்? அதை தண்ணியில் முக்கி எடுத்தா புழிஞ்சா தண்ணி வரும். அப்படி உள்ள என்னோருக்கோ தான் வரும். அவரை என்ன புழிஞ்சாலும் அவர்கிட்ட லவ்வும் ஃபெய்த்ஃபுல்னஸும் மட்டும்தான் வரும். டுடே ஈவன் டுடே Nothing can stop your miracles. இன்றைய நாளிலும் கூட எதுவும் உங்கள் அற்புதத்தை தடை செய்ய முடியாது. Paul clearly says here, but if our unrighteousness brings out God's righteousness, more clearly, what shall we say that God is unjust in bringing the wrath on us? I'm using a human argument. Yes. Sixth verse says, certainly not. If that were so, how could God judge the world? Certainly not. ஆறாம் வசனம் சொல்கிறது, அப்படி சொல்லக்கூடாது. In verse 3, he says, not at all. மூன்றாம் வசனத்திலே அப்படி ஆக்க மாட்டாது என்று எழுதியிருக்கிறது. In 6th verse he says certainly not. ஆறாம் வசனத்திலே அப்படி சொல்ல கூடாது. In 9th verse he say not at all. ஒன்பதாம் வசனத்திலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாளும் அப்படி அல்ல. Never, impossible, not at all. These all verse are used. That means your faith cannot nullify God's faith. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை பொய்யாக்காது. What if you don't have faith? Will your lack of faith nullify God's faithfulness? நீங்கள் விசுவாசியாமற் போனாலும் என்ன, உங்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? Never. ஒரு நாளும் கிடையாது. He will fulfill what he said to you. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். Go with peace. ஆமென். நீங்கள் சமாதானத்தோட கடந்து போங்க. Let's close our eyes. யாவரும் கண்களை மூடி. Heavenly Father, அன்பின் பரலோகத்தில், thank you for the privilege to preach the word and hear the word. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கும் கேட்பதற்கும் கொடுத்த பாக்கியத்திற்காய் நன்றி. Thank you for your Holy Spirit who has made us to focus our mind on God's faithfulness. தேவனுடைய உண்மையின் மேல் எங்கள் சிந்தனையை பதிக்க செய்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Let our mind be focused on God's personality and character, Father. எங்களுடைய சிந்தனை தேவனுடைய குணாதிசயத்தின் மேல் பதிந்திருக்க கடவதாக. We should not have faith on our faith. நாங்கள் புரிந்துகொள்ள வேண்டும், எங்களுடைய விசுவாசத்தின் மேல் நாங்கள் விசுவாசமாய் இருக்க கூடாது. எங்கள் விசுவாசத்தின் மேல் விசுவாசமாய் இருக்க கூடாது என்பதை நாங்கள் புரிந்துகொண்டோம். We understood that we should not have faith on our faith. நாங்கள் எங்கள் விசுவாசத்தின் மேல் விசுவாசமாய் இருக்க கூடாது என்பதை புரிந்துகொண்டோம். We must have faith on your faithfulness. உம்முடைய உண்மையின் மேல் தான் நாங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்துகொண்டோம். I wish everyone to raise up your hands, right hands, and want to confess, follow what I say. I want you to follow what I say. I want you to confess what I say. தாரிக்கே என்னோடு கூட சேர்ந்து செய்யும்படி உங்களை நான் அழைக்கிறேன். Dear Father, Heavenly Father, அன்பின் பரலோக பிதா, it is not because I have faith on you. ஆண்டவரே, நான் உன்மேல் விசுவாசம் வைக்கிறதுனால. You are blessing every day in my life. You are completing and perfecting all the promises in my life. என் வாழ்க்கையில எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். It is not because I have faith up to your expectation. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த விசுவாசம் என்கிட்ட இருக்கிறதுனால கிடையாது. Sometimes I may have faith, sometimes I do not have faith. சில நேரம் என்கிட்ட விசுவாசம் இருக்கலாம், சில நேரம் இல்லாம கூட இருக்கலாம். My faith is limited, Father. என்னுடைய விசுவாசம் மிகவும் குறுகிய அளவில். But your power is unlimited. ஆனால் உம்முடைய வல்லமை எல்லையற்றது. You release your power not according to my faith but according to your faithfulness. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை சார்ந்தல்ல, உம்முடைய உண்மையை சார்ந்து என் வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணுகிறீர். So in my life everything is being fulfilled. Every day I am receiving miracles. Every day I am blessed because
you are faithful in my life. நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், ஆக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய விசுவாசத்தை சார்ந்தல்ல, உம்முடைய உண்மையை சார்ந்தே. You will not leave me and you will not forsake me. நீர் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை, என்னை ஒரு நாளும் விட்டு போகுவதில்லை. Because you are the one who called me to your ministry. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கு நீர் என்னை அழைத்த தேவனாயிருக்கிறீர். You are the one who called me to this Christian life. ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நீர் என்னை அழைத்த தேவனாயிருக்கிறீர். So you will not leave me and forsake me. ஆண்டவரே, நீர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர். Now I don't have any faith on my faith, but I have faith on your faithfulness. ஆண்டவரே, இப்பொழுது நான் என்னுடைய விசுவாசத்து மேல எனக்கு விசுவாசம் இல்லை, உம்முடைய உண்மையின் மேல் நான் விசுவாசம் இல்லை. But I believe that sometimes I may have doubt on your faithfulness too, but even in that time you will be faithful. ஆண்டவரே, சில நேரங்களில் உம்முடைய உண்மையின் மேல கூட நான் வந்து சந்தேகப்படலாம், ஆனால் உம்முடைய உண்மை என்றும் அப்பொழுதும் கூட நீர் எனக்கு உண்மையுள்ளவராகவே இருப்பி என்று நான் விசுவாசிக்கிறேன். In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென்.